हाई फ्रेंड्स वेलकम टू विलेज लाइफस्टाइल यूट्यूब चैनल इनकी नम्म चैनल और सूपरान रेसिपी पत्ती दांगा पाका पोरों रोम्बवे हेल्थी आनद इंद रेसिपी என்னடா எடுத்த உடனே ஏதோ செடி கொடியெல்லாம் காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முடக்கத்தான் கீரை தாங்க. ஆமாங்க, இந்த முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணி தான் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த முடக்கத்தான் கீரை பேரிலே பார்த்தீங்கன்னா முடக்கு அகற்றும் கீரை, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா முடக்கத்தான் கீரைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணி தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் நம்மளுடைய முடக்குவாதத்தை நீக்கக்கூடியது, நம்மளுடைய மூட்டு ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. ஸோ அப்படியா மட்ட முடக்கத்தான் கீரை யூஸ் பண்ணி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்க்குறதுக்கு சூப்பர்வாக க்ரீனிஷாக அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது, செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை வந்து பறித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பாருங்கள் முடக்கத்தான் கீரை. இந்த கீரை சாதாரணமாக வேலியோரங்களில் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கீரை தாங்க. ஆனால் ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நீங்கள் அடிக்கடி இது மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்பவே தீர்வாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த முடக்கத்தான் கீரை தோசையை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சீரகம், மிளகு, ரெண்டு வரமிளகாய், நாலு பல் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நார்மலாக நம்ம மாவு ஆட்டி வைப்போம் இல்லைங்களா, இட்லி தோசைக்கெலாம் அந்த மாவு தாங்க. நீங்கள் ஆட்டி வச்ச அந்த மாவு இருந்ததுன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே சேர்த்து ஈஸியாக வந்து முடக்கத்தான் கீரை தோசை வந்து நீங்கள் வார்த்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முடக்கத்தான் கீரை அதை எல்லாமே வந்து சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமிளகாய். நீங்கள் காரம் வேணும்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்து வரமிளகாய் சேர்த்தா அதோட அந்த ருசி வந்து பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நாலு பல் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் கீரை இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த கசப்புத்தன்மையே தெரியாதுங்க. ஸோ அதனால தான் அந்த வெங்காயம் சீரகம் மிளகெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் மூடி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணணும். நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்து இட்லி மாவு தான், நம்ம நார்மலாக வீட்டுக்கு ஆட்டி வைப்போம் இல்லைங்களா அந்த மாவு தான். அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்து அந்த பொருட்களெல்லாம் சேர்த்து அரைச்சி கலந்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீனிஷ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தோசை தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் கூட குறைய வச்சுட்டு செஞ்சுக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் சிறு கசப்பு இருக்கும், அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், சீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி இருந்தால் நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இஞ்சி இல்லை அதனால் சேர்க்கலை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இந்த கீரைக்கான தேவையான உப்பு மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் இதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் நார்மலாக தோசை வார்க்கிற மாதிரியே வார்த்து எடுக்கலாம். அதை விட பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசை செய்கிறத விட இந்த முடக்கத்தான் கீரை போட்டு செய்யும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக வந்து தோசை வந்து முறுமுறுன்னு வரும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கேஸில் வந்து பேனை வச்சுட்டேன், தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்புறமா லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மாவை, முடக்கத்தான் கீரை அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் தோசையாக வைக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக எவ்வளோ மெலிசாக வருதுன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம ஊற்றுற தோசையை விட இது ரொம்பவே சூப்பராக வருங்க. தோசையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம்.
அடிக்கடி முடக்கத்தான் கீரையை உடம்புல சேர்த்துக்கும் போது நம்மளுடைய மூட்டு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி தோசையை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பெண்கள்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிட்டாவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கால் வலியெலாம் வருது, மூட்டு வலியெலாம் வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தோசையை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வலிகள்லாம் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ க்ரீமிஸாக தோசை இருக்குதுன்ட்டு, எவ்வளோ மெலிஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த தோசை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெறும் தோசையாக கூட சாப்பிட்லாம். இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு எந்த வகையான சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குருமா, தக்காளி சட்னி, கார சட்னி, இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள் நான் அடுத்த தோசை ஊற்றிருக்கேன், எந்த அளவுக்கு மெலிசாக வருதுன்னு பாருங்கள். பேப்பர் மாதிரி வருங்க தோசை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். கீரை மட்டும் இருந்ததுன்னா போதும், வெங்காயம் பூண்டு இஞ்சி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே போல் மிளகாய் வேணும்னா, உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மட்டும்தான். வெங்காயம் பூண்டு இஞ்சி சீரகம் மிளகு இந்த முடக்கத்தான் கீரை இது மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம தேவையில்லை ஆட் பண்ணணுன்ட்டு. இதை மட்டுமே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி, இந்த மாதிரி மாவு வீட்டில் ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம், ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக முடக்கத்தான் கீரை தோசை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம நார்மலாக ரெகுலராக எப்போவுமே சாதாரணமாக தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தோசையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு க்ரீனிஸாக, எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக, மொறு மொறுன்னு சூப்பர்வான நம்மளோட முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது கிறிஸ்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, மெலிசாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அதில் வந்து மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அப்படியே வெறும் வாயிலே கூட தோசை சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவிங்கிறதுனால நான் முடக்கத்தான் கீரையோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றேன். ஸோ வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிட்லாம். இந்த முடக்கத்தான் கீரை தோசை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் முடக்கத்தான் கீரை கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பர்வான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இது மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.